வாரிசு நிர்வாகத்தில் மாஸ் காட்டும் டிவிஎஸ் நிறுவனம். தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயின் வாங்க. இந்த மாதிரி டிவிஎஸ் மோட்டார்ஸ் உடைய தலைவரான வேணு சீனிவாசன் அவர்களை விட அவங்களுடைய பிள்ளைகள் இண்டஸ்ட்ரியில பல கோடி லட்சம் லாபம் ஈட்டிட்டு வருது, பலருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. இந்தியால முன்னணியாவும் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய இருசக்கர வாகன தயாரிப்பு அதுக்கப்புறமா விற்பனை நிறுவனமான டிவிஎஸ் மோட்டார்ஸ் பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதோடைய முன்னாள் தலைவரும் இப்போ சேர்மன் எமரிட்டஸா இருக்கிற வேணு சீனிவாசன் அவர்கள் சில வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய பொறுப்புகளை அவருடைய வாரிசுகளுக்கு கொடுக்க முடிவு செஞ்சாரு. இதனால டிவிஎஸ் மோட்டார்ஸ் நிர்வாகத்தை அவருடைய மகனான சுதர்ஷன் வேணுவுக்கும், டாஃப் மோட்டார்ஸ் அதுக்கப்புறமா டிராக்டர்ஸ் நிர்வாகத்தை அவருடைய மகளான டாக்டர் லட்சுமி வேணுக்கு பகிர்ந்திருக்காங்க. இந்த இளம் தலைமுறையினர் வந்த உடனே புதிய அறிமுகம், முக்கிய நிர்வாக மாற்றங்கள், வர்த்தக விரிவாக்கம், புதிய கூட்டணின்னு அடுத்தடுத்து பல முன்னெடுப்புகளை கொண்டு வந்து 2022 டிசம்பர் காலாண்டுல 352 கோடி லாபம் ஈட்டின டிவிஎஸ் மோட்டார்ஸ் 2023 முடிவடைஞ்ச காலாண்டுல 593 கோடி லாபம் ஈட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 68% அதிகரிச்சிருக்காங்க. இதே மாதிரி டிவிஎஸ் நிறுவனத்துடைய செயல்பாடுகள் முடிவடைஞ்ச நிலையில 2022 ஒப்பிடும் போது கிட்டத்தட்ட 26% அதிகரிச்சிருக்கு. இந்த மாதிரி அவங்க கால் பதிக்கிற ஒவ்வொரு இடத்துலயுமே அதோடைய லாபம் இரட்டிப்பா இருக்குன்னு சொல்லலாம். இது பல பேருடைய கவனத்தை ஈர்த்தது மட்டும் இல்லாம ஆச்சரியத்தையும் கொடுத்திருக்கு. வாரிசு அரசல் கேள்விப்பட்டிருப்போம், வாரிசு நடிப்பு கேள்விப்பட்டிருப்போம். இப்போ வாரிசு நிர்வாகத்துல இண்டஸ்ட்ரிய கலக்கிட்டு வர இந்த ரெண்டு பேர் தான் இப்ப முக்கியமான புள்ளிகளா சொல்லப்படுறாங்க. டிசம்பர் காலாண்டுல இருசக்கர வாகனங்களுடைய ஏற்றுமதி 2.16 லட்சமா அதிகரிச்சிருக்கு. இவங்களுடைய வளர்ச்சி இப்ப பலரையும் வியக்க வச்சிருக்கு. இப்படி டிவிஎஸ் மோட்டார்ஸோடைய அடுத்தடுத்த வளர்ச்சி பலரையும் ஆச்சரியப்படுத்தினதோடு இந்த வாரிசு நிர்வாகத்தை பத்தி தெரிஞ்சுக்க பல பேரும் ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம பிஹைண்ட் நோட்ஸ் ஃபாலோ பண்ணுங்க.